அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரஷ்மி தமிழ் கிச்சன். ஹாய் வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான சிம்பிளான வவ்வால் மீன் ஃப்ரை வந்து நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க, இது இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீவர்ஸ், இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கரு வவ்வா நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அது சாறை மட்டும் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே போட்டுறாதீங்க. இந்த சாறு மட்டும் பிழிஞ்சி நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் சாறு வந்து பிழிஞ்சி ஆட் பண்ணுறேன். அதனால் சாறு பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். குழம்பு பொடி வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீன் மசாலா வந்து 1/2 கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணி லேசாக ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக வந்து பிசறிக்கோங்க, இல்லைனா வந்து மீனோட வந்து மசாலா வந்து ஒட்டாது. அப்போ தான் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஒட்டி வரும் உங்களுக்கு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. இப்போ மீனை நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மீன். நல்லா இதை போல் ஃப்ரை பண்ணி சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை போல் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டு ஊற வைங்க. அப்போ தான் வந்து உள்ளே மசாலாலாம் நல்லா ஏறும். இதுபோல் நல்லா கடவி 10 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு நம்ம 10 நிமிஷம் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க வீவர்ஸ், இப்போ வந்து நான் மீன் பொரிக்கிறதுக்கு இரும்பு தோசைக்கல் வந்து எடுத்திருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நம்ம வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா ஊற்றுனா வேஸ்ட் ஆகிடும். ஆயில் சூடாகட்டும், நம்ம வந்து மீனை வந்து போட்டுக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு, நம்ம வந்து மீன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஊறி மசாலாம் நல்லா ஏறி சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இப்போ புரட்டி போட்டுக்கலாம். சூப்பராக நல்லா மசாலாம் ஊற்றி நல்லா ஃப்ரையாக ஏற்றி நல்லா புரட்டி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மீன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் நார்மல் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வேறு ப்ளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். பண்ணிக்கலாம். இதை போல் அதையும் போட்டு எடுத்துக்கணும். நம்ம மீன் ஃப்ரை, வவ்வால் மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. வேறு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சு பாருங்கள் வீவர்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பை.